ஒரு சேனல் ஸ்ரீ ஆதித்யா எங்க சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகே கைஸ் ஹோப் யூ ஆல் ஆர் ஃபிட் அண்ட் ஃபைன் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்மி ஆர்ஆர்மி போலீஸ் அண்ட் ஆர்மி எது வேணாலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னா பிஹெச்சி ஸோ பிஹெச்சி இருக்கு பிஹெச்சி இண்டிகேட்டர் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்சி ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா பிஹெச் அளவீடு ஸோ பிஹெச்சி பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை எஸ்பிஎல் சாரன்சன் இன் த இயர் 1900 ஸோ பிஹெச் அளவீடு பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதலாக யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா எஸ்பிஎல் சாரன்சன் போறால 1909 வருஷத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ பேருமே இருக்கு பிஹெச் அளவீடு ஸோ அளவீடு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாரும் மெஷர் பண்ணக்கூடியதாக இருக்கும் இது என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு மெஷர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் இன் தி சொல்யூஷன் ஸோ கரைசலில் கரைந்திருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவை அளவிட பயன்படக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிஹெச் அளவீடுன்னு சொல்லுவோம் அதனால் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஹெச் இருக்கக்கூடிய பிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பொட்டான்சியல் ஹெச்ங்கிறது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் ஸோ பிஹெச் அப்படின்ற டேம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் ஸோ பிஹெச் அந்த பிங்கிற டேர்ம் முக்கிய இதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய பிங்கிற டேர்ம் வந்து இது ஒரு ஜெர்மன் வேர்ட் இதோடைய இது பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய வார்த்தையிலிருந்து வந்தது இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா பவர் ஸோ பவர் அப்படின்னா திறன் ஸோ பிஹெச் மீன்ஸ் பொட்டான்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பொட்டன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஜெர்மானிய வேர்ட் இதோடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அதாவது இந்த பிஹெச்சியோட இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னா இது decide whether the solution is acidic, basic or neutral. So, ஒரு கரைசல் அமிலத்தன்மை உடையதா காரத்தன்மை உடையதா அல்லது நடுநிலை தன்மை உடையதா அப்படிங்கறத கண்டுபிடிக்க பயன்படக்கூடியதா இந்த பிஹெச் அளவீடு ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க இங்க ஆசிட் ஆசிட்னா தமிழ்ல என்ன அப்படின்னா அமிலம் ஆசிட் அப்படின்னா தமிழ்ல அமிலம் அதாவது அமிலம் அப்படின்னா நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகள் அல்லது H+ ஹைட்ரஜன் அயனிகள் தரக்கூடியதை என்ன சொல்றோம் அப்படின்னா அமிலம்னு சொல்றோம் ஸோ ஆசிட் மீன்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் which gives hydrogen ion when it dissolves in water so தண்ணியில கரைஞ்சு நம்பி H+ ஹைட்ரஜன் அயனிகளை தந்துச்சு அப்படின்னா அதை வந்து அமிலம் சொல்றோம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம HCl ஹைட்ரோகுளோரிக் சொல்லலாம் நைட்ரிக் ஆசிட் HNO3 நைட்ரிக் அமிலம் சொல்லலாம் சல்ஃபியூரிக் அமிலம் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இந்த அமிலத்துக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் so that is also it is a substance which gives OH- ion hydroxyl ions so base பாத்தீங்க அப்படினா நீர்ல கரைந்து OH- அதாவது ஹைட்ராக்சைடு அயனிகள் தரக்கூடிய என்ன சொல்றோம் அப்படினா காரம்னு சொல்றோம் so H+ or hydrogen அயனிகள் தந்துச்சு அப்படினா acid சொல்றோம் OH- அது ஹைட்ராக்சைல் அயனிகள் தந்துச்சு அப்படினா அது நம்ம காரம்னு சொல்றோம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுல நம்மளுடைய டே டு டே லைஃப் அன்றாட வாழ்க்கையில் ஆசிடாக இருக்கும் பேஸாக இருக்கும் இதனுடைய பயன் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் தென் அங்கே நடந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னா நடுநிலை நடுநிலை கரைசல் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலை கரைசல் அப்படின்னா அந்த ஆசிடன் பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் நியூட்ரலாக இருக்கும் இப்போ நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எறும்பு தேன் இதனுடைய எறும்பு தேன் இதெல்லாம் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மிக் அமிலம் இருக்குது இது நம்மளுடைய பாடியில் அது கொட்டும் போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெயின் வருது அந்த இடம் தடிமனாக மாறும் நம்ம இந்த மாதிரி எறும்போ இல்லை தேனியோ கொட்டுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் உங்களுடைய பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுண்ணாம்பு எடுத்து கொட்டிச்சுருவாங்க ஸோ சுண்ணாம்பு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைட் பேஸ் கால்சியம் ஹைட்ராக்சைட் ஹைட்ராக்சைட் முடிஞ்சுனாலே நம்ம பேஸ்னு சொல்லியிருக்கோம் ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம் நம்ம பாடியில் பெயின் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த எறும்பு வந்து ஃபார்மிக் ஆசிடை நம்ம பாடியை செலுத்துறதுனால நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு வைக்கும்போது இந்த ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசிடை ஈக்குவலைஸ் பண்ணிடுது ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா அமிலம் அப்படின்னா அதில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் காரம் அப்படின்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அமிலமும் காரமும் சேரும் பொழுது அமிலத்தில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் காரத்தில் இருக்கக்கூடிய காரத்தன்மையும் அழிக்கப்பட்டு நடுநிலை ஆக்கப்படுது ஸோ இதுதான் நியூட்ரலைசேஷன் சொல்லுவாங்க நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நியூட்ரல் சொல்யூஷன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய பிரெயின் வாட்டர் சொல்லிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நியூட்ரல் சொல்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தென் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்சிஎல் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 14 ஸோ இந்த பிஹெச்சிஎல் இருக்கக்கூடிய ரீடிங்ஸ் வேல்யூ 0 to 14 இஃப் த பிஹெச் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 7 ஸோ பிஹெச் வேல்யூ
வேல்யூ வந்து 7 க்கு அதிகமா இருந்துச்சு அப்படினா அது என்ன சொல்றோம் அப்படினா பேஸ் கார் அப்படினு சொல்றோம் then if it is equal to 7 then it is said to be neuter so pH value 7 க்கு ஈக்குவலா இருந்துச்சு 7 ஆ இருந்துச்சு அப்படினா நம்ம அந்த கரைசல் என்ன சொல்றோம் அப்படினா நியூட்ரல் அதாவது நடுநிலை கரைசல் சொல்றோம் so pH பாத்தீங்க அப்படினா pH scale ல 0 ல இருந்து 14 வரை தான் ரீடிங்ஸ் இருக்கும் இதுல வந்து pH ோட வேல்யூ 0 7 விட குறைவா இருந்துச்சுனா நான் என்ன சொல்றோம் 7 விட அதிகமா இருந்துச்சுனா கார் சொல்றோம் ஏனா இருந்துச்சு அப்படினா அது வந்து நியூட்ரல் சொல்யூஷன் சொல்றோம் then again பாத்தீங்க அப்படினா pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த ஃபார்முலா so pH ோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படினா pH is equal to minus the of 10 to the base h plus so pH is equal to minus log 10 to the base h plus so h இருக்கறனால இந்த ஆசிட் கூட எடுத்துக்கலாம் so from this இதுல இருந்து நாம என்ன பண்ணலாம் அப்படினா pH scale வந்து ஒரு definition கொடுக்கலாம் so pH is the negative logarithmic value of the concentration of hydrogen ion hydrogen ion இன் எதிர் மடக்கை மதிப்பை தான் நாம என்ன சொல்றோம் அப்படினா pH னு சொல்றோம் சரியா then again at the same time வேறு ஒரு காரத்துக்கு நம்ம ஒரு pH formula எழுதுறோம் அப்படினா
value of 1 into 10 power minus 4 m of NaOH solution. So 1 into 10 power minus 4 m NaOH கரைசலின் உடைய pH மதிப்பு கேட்டாங்க. கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது NaOH, that is sodium hydroxide. OH வந்துச்சுனாலே பேஸ். ஆனா கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய என்ன அப்படின்னா pH வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ எடுத்த உடனே கொஸ்டின் வந்து கவனமா பாத்துக்கோங்க. நமக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா OH. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க கூடியது என்ன அப்படின்னா POH. சோ POH அப்படின்னா மைனஸ் log 10 to the base OH minus. சோ ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம ரீட் பண்றோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, 1ங்கற டேர்ம் தான் வந்துருக்கு. சோ 1ங்கற டேர்ம் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பவர் தான் நம்மளுடைய ஆன்சர். சோ POH is equal to 4. ஆனா நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா pH தான் கேக்குறாங்க. நாம கண்டுபிடிச்சிருக்கிறது POH, இதோட ஸ்டாப் பண்ண கூடாது. And நமக்கு கேக்குறதுக்கு என்ன அப்படின்னா pH. We know the relation pH plus POH is equal to 14. So pH plus POH நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா 4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So 4 is equal to 14. So next step என்ன நம்ம செட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா pH is equal to 14 minus 4. That is equal to 10. சரியா? இதுதான் pH value. So இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா The next பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பொருள்ல எந்தெந்த pH வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜஸ்ட் பார்க்க போறோம். சரியா? ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடுல வந்து ஆசிட் இருக்கு, இந்த சைடுல பேஸ் அமிலம். இந்த சைடுல காரம். நமக்கு தெரியும் pH உடைய வேல்யூ 7 விட குறைவா இருந்துச்சுன்னா அது அமிலம், 7 விட அதிகமா இருந்துச்சுன்னா காரம். சோ அந்த அமிலத்துல அதோட pH வேல்யூ என்ன, காரத்துல அதோட pH வேல்யூ என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா HCl அப்படினா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். பழைய காலத்துல வந்து மியூரியாடிக் ஆசிட் சொல்லுவாங்க. சோ 4% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்துச்சு அப்படினா அதோட pH வேல்யூ 0. சோ H இருக்கனால இங்க வேணா 0 னு எடுத்துக்கோங்க. சோ 0 வைனிங் ஆ 0 0. தி செகண்ட் திங் பாத்தீங்க அப்படினா வைட் இன் உள்ள அமிலம். சோ வைட்ல செகண்ட் ஆக கூடிய ஆசிட் என்ன அப்படினா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சோ ஸ்டோமக் ஆசிட் கூட சொல்லிக்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா இட் ஹெல்ப்ஸ் ஃபார் ஃபுட் டைஜஷன். நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிக்கிறதுக்காக நம்ம உடல ஸ்டோக்கு வைட்ல the stomach acid pH value என்ன அப்படினா 1. சோ நமக்கு எத்தனை வயிறு இருக்கு, ஒரே ஒரு வயிறு தான் இருக்கு. சோ வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் அதோட pH value 1. நார்மலா பாத்தீங்க அப்படினா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH value 1 ல இருந்து 3 வர வரும். நமக்கு 1 தான் கொடுத்திருக்காங்க. இது 10 ஸ்கூல் பேஸ் பண்ணி எழுதிருக்கோம். சோ அப்ராக்ஸிமேட் வேல்யூ ஆஃப் ஸ்டொமக் ஃப்ளூயிட், சோ வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட தோராயமான pH மதிப்பு பாத்தீங்க அப்படினா 2. ஓகே, இதனால பாருங்க லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு. சோ லெமன் எடுத்தீங்க அப்படினா அதை கட் பண்ணீங்கனா 2 பீஸ் கிடைக்கும். சோ எலுமிச்சை சாறு லெமனோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னா 2. இந்த நேரத்துக்கு பாருங்க வினிகர். வினிகர் வினிகர்ல என்ன ஆசிட் இருக்கு அப்படின்னா அசிடிக் ஆசிட், அசிடிக் அமிலம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்றோம். நம்ம சோ கிளீனிங் பர்பஸ்ல நம்ம யூஸ் பண்ணிப்போம். மெயினா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊறுகாயில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில இடங்கள்ல வந்து புளிக்கு பதிலாக உணவுக்கு புளிப்பு சுவை விடுறதுக்காக நம்ம வினிகர் பயன்படுத்துவோம். வினிகர்ல இருக்கக்கூடிய அசிடிக் அமிலம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கர் அப்படிங்கிறது நீங்க கறின்னு வச்சுக்கோங்க. சோ கறி 3 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கறி 3 ரைமிங்கா எடுத்துக்கோங்க. சோ வினிகரோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படினா 3. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ரூட், ஆரஞ்சு பழம் 6 5. சோ 6ல பாதி 3, 3 5. சோ 3.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா சோடா வாட்டர் அண்ட் கிரேப்ஸ். சோடா நீர் கிரேப்ஸ். சோ நீர் 4, நீர் 4, சோடா வாட்டர் வாட்டர் 4 அப்படி கம்பைன் பண்ணி வச்சுக்கோங்க. திராட்சை கிரேப்ஸ். சோ இந்த திரா அப்படிங்கறத வேணா நீங்க தீரான்னு எடுத்துக்கலாம். சோ தீராத வலி வந்துச்சு அப்படின்னா நாள் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கும். சோ தீரா அப்படின்னா 4 அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னா சோடா நீர் இது வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கு. திராட்சையிலையும் 4 லெட்டர்ஸ் இருக்கு. சோ இதனால பேஜ் வேல்யூ 4 கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் இதே மாதிரி எடுக்கக்கூடாது. சோ சில டைம்ஸ் நீங்க இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதை அடுத்தது பாருங்க ஃப்ரெஷ் மில்க், தூய பால். சோ பால் அடைஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பால் அடைஞ்சு. சோ பால் 5. இப்போ ஃப்ரெஷ் மில்கோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னா 5. த நெக்ஸ்ட் பாருங்க புளித்த பால், சோர் மில்க். சோ கண்டிப்பா குடிச்சிருக்கு அப்படின்னா அதோட ஹியூமிடி வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். சோ இது ஃப்ரெஷ் மில்க் 5. இது புளிச்ச பால்னால அதுல இருந்து 0.5 கம்மியா இருந்து அதோட பிஹெச் வேல்யூ 4.5. புளித்த பால் சோர் மில்க் அப்படின்னா அதோட பிஹெச் வேல்யூ 4.5. இதன் அடுத்து பாருங்க டொமேட்டோ ஜூஸ், தக்காளி சாறு. சாறு 4 அப்படின்னு ஞாபகம். சாறு 4. சோ 4.2 நாலு பாக்கி 2. சோ 4 இருந்துச்சுனாலே 4.2 நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா காஃபி. காஃபியோட pH வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 5.6. 5 மணிக்கு எழுப்பி காஃபி குடிக்காட்டி ஆறி போகும். 5 மணிக்கு எழுப்பி காஃபி குடிக்காட்டி ஆறி போகும்.
பாடியில இருக்கக்கூடிய the hardest part என்ன அப்படினா பல்ல இருக்கக்கூடிய எனாமல் இந்த பல்ல இருக்கக்கூடிய எனாமல் வந்து அரிக்கப்படும் இட்ஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் பாஸ்பேட் நம்ம ஜெனரலா பாத்தீங்க அப்படினா காலையில எழுந்ததும் பிரஷ் பண்றதுக்கு பேஸ்ட் யூஸ் பண்றோம் அந்த பர்பஸை ஒரு காரணம் இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन சரியா சோ நம்ம பேஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அவ்வளவு காரணம் சேரும் போது நடுநிலை ஆகப்படும் நம்ம பார்த்தோம் சோ பர்பஸை பேஸ்ட்ன்றது ஒரு காரணம் அந்த காரத்தை வச்சு நம்ம பிரஷ் பண்ணும்போது வாயில இருக்கக்கூடிய ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் ஆகறனால So, 2 m இருக்கறனால 1 1 கேக்குறோம்
பாடிகள் சுத்தமாக்க பொருள் ட்ரை கிளீனர் வீடுகளில் வந்து ட்ரைனேஜ் இந்த குழாய்கள் ஏதாவது பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ட்ரை கிளீனர் யூஸ் பண்ணுவோம். கிவி அப்படின்னு கூட நமக்கு கடைகளில் வந்து கிடைக்கும். இதோடைய மீன்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 3 தட் இஸ் 13. இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா கால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் கொண்டு தான் எந்திரிப்போம். தீரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீரி நம்ம எத்தனை கால் இருக்கு, 2 கால் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 டிஜிட் நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரை கிளீனர் அப்படின்னாலும் அது ஒரு பேசிக் கேரக்டர், நம்ம 3 மட்டும் போட முடியாது. ஏன்னா 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு பேஸ் கேரக்டர்லாம் கண்டிப்பாக இது 3 இருக்க முடியாது. அப்போ நீங்கள் முன்னாடி ஒரு 1 போட்டால் போதும். ஏன்னா 2 போட முடியாது, நம்மளுடைய பிஹெச் வேல்யூ வந்து 14 தான் இருக்கும். அதனால நீங்கள் 1 3 13 போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எரி சோடா, காஸ்டிக் சோடா. என்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்ஏ ஓகே, இதில் சோடியம் ஹைட்ராக்சைட் 4% சோடியம் ஹைட்ராக்சைட். இது எதனால எரி சோடான்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுத்துவோம். நம்ம கையில் பண்ணுறதே ஸ்கின்னெல்லாம் வந்து அரிக்கும். சில கையில அந்த காரத்தமே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கையில வந்து நார்மலா உரிஞ்சு வரும். சோ இது என்னால அப்படின்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எரி சோடா பேரிலே இருக்கு, அது பேர்னிங் பர்பஸ் எரிக்கக்கூடிய தன்மை. என்ன சொல்ல அப்படின்னா கையில பட்டவுடனே அது அரிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை வந்து எரி சோடா, காஸ்டிக் சோடான்னு சொல்லுவோம். இதனுடைய பிஹெச் வேல்யூ பாத்தீங்கன்னா 14. சோ 4 விதமா பேசினா நமக்கு எரியும். சோ எரி 4 கம்பைன் பண்ணிக்கோங்க, இஸ் அ பேஸ். சோ பேஸ் தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கூடவே ஒரு 1 போடுறோம். ஸோ எரிசோடாவோட பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னா 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒன் மோர் திங், நம்ம பயிர்களை பயிரிடுறோம் அப்படின்னா அந்த மண்ணினுடைய தன்மையை ஆராய்ந்து அதுக்கேற்ற வகையில் பயிர்களை வந்து பயிரிடுவோம். இப்போ அமிலத்தன்மை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம அரிசி வகைகளை வந்து பயிரிடலாம். அதே மாதிரி பேஸ் வந்து அல்கலைன் கூட சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி பேஸ் கேரக்டர் காரத்தன்மை அதிகமுடைய மண்ணில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும் போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆரஞ்ச், லெமன், ஸ்வீட் லைட் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வகைகளை வந்து பயிரிடலாம். இதில் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் சொல்யூஷன் நடுநிலை தன்மையுடைய மண்ணில் கரும்பு வகைகளை வந்து பயிரிடலாம். ஸோ மண்ணினுடைய தன்மையை ஆராய்ந்து பயிரிடுவதன் மூலமாக லாபம் இருக்கலாம். ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லலாம் அப்படின்னா அதையும் சீயும் சூரியன் கிளாஸ்.